பாத்தீங்கன்னா ஃபேன் கிளீனர், கார்க்கு டஸ்ட் கிளீன் பண்றது, அது மாதிரி செல்ஃப் கிளீன் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 feet வரை இதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, 10 feet வரும் உங்களுக்கு பாருங்க, 10 feet வரும் உங்களுக்கு ஃபுல்லாவே இதாகும் உங்களுக்கு. ஆமா, கிளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயினா ஃபேன் ரெக்கையில எல்லாம் டஸ்ட் கிளீன் பண்றீங்க, ரொம்ப கார்னர் பாயிண்டா இருக்குன்னா ஜஸ்ட் லைட்டா அதை ஹோல்ட் பண்ணி பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதாயிரும். ஃபேன் ரெக்கையில டஸ்ட் கிளீன் பண்றது, கார்னர் பாயிண்ட்ல கிளீன் பண்றது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஷார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டுல நார்மலா செல்ஃப் எல்லாம் கிளீன் பண்றாங்கல்ல, இவ்வளவுதான் ரொம்ப ஷார்ட். நார்மலா செல்ஃப் கிளீன் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷபிள் தான், செப்பரேட்டா கழட்டிக்கலாம். ஆமா, த்ரெட் மாதிரி தான் உங்களுக்கு, கழட்டினீங்கன்னா செப்பரேட்டா தனியாவே வந்துடும் உங்களுக்கு. நார்மலா வந்து 450 சேல்ஸ் பண்ணுவாங்க சார், நம்ம ஜஸ்ட் 250 கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆமா, 250. இதுக்குமே நம்ம 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்க முடியும். ஆமா, அது எல்லாத்தையுமே 3 இயர்ஸ் வாரண்டி. 3 இயர்ஸ் வாரண்டி ஜஸ்ட் எவ்வளவு சொல்றீங்க? 250 தான். கொதிக்கிற வெண்ணி, ஐஸ் கியூப் எதுவாக டைரக்டா உள்ள போட்டுக்கலாம். அதே மாதிரி தவிடு, அரிசி மாவு எதுனா உள்ள போட்டு நீங்க லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கும், ஜாயின் பெயின், நெக் பெயின், உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த பெயினுக்கு எல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு டவுட் எல்லாம் போது தலையில ஹெட் பெயின் வாங்கணும், எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஹார்ட் ஒத்தனம் கொடுக்கறதுதான், வாஷபிள் தான், லைஃப் டைமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 150 தான் உங்களுக்கு.